வந்துருங்க. சீக்கிரம் வந்து ஏறுடா. சுறாவை வச்சுக்கிட்டு இது தேவையில்லாத வேலை இல்லையா? ஏதாவது ஒன்று ஆயிருந்தா? நம்ம பசி தாங்குவோம் சின்ன பையன், அதான் உள்ள போயிட்டு வந்தேன். மாமா நன்றி மாமா. வேற எல்லாம் பிடிங்க போட்டு வெறும் கழுங்கு மட்டும் சாப்பிடுங்க. நம்ம நல்ல நேரம் கழுங்கு 50 அடியில கிடைச்சிச்சு. துளசி மாதிரி ஜிவ்வுன்னு இருக்கும், கொஞ்சம் தலை வேற குறுக்கள் விடும், யாரும் பயந்துடாதீங்க. எல்லாருக்கும் கொடுத்துருக்கீங்க, எனக்கு மட்டும் தரல. அப்பாவும் பசியில மொத்தமா முழுங்கின்றார். அடடே, உனக்கு இன்னும் தரலையா? இரு, உனக்கு நான் கொடுக்குறேன். குமரன் இன்னும் கொஞ்சம் கழுங்கி கடிக்கும். என்னாச்சு லக்ஷ்மி? இந்த கழுங்கு சாப்பிட்டா ஒரு 10 நிமிஷம் யாரும் எழுந்துக்க மாட்டாங்க. அந்த நேரத்துல உங்க கூட கொஞ்சம் பேசலாம்னு நினைச்சேன். இப்ப நம்ம பேசலாமா? என்ன விஷயம்? நீங்க என்ன பரிதாப்பட்டு பாவமா கூட பாத்துருக்கலாம், ஆனா நீங்க அப்பப்ப என்ன பாக்குறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இதுக்கப்புறம் அப்படி பாக்காதீங்கன்னு சொல்லலாம்னு தான் நினைச்சேன். ஏன்னா என் மூஞ்சிய தினமும் தண்ணியில பாப்பேன். என் மூஞ்சி எனக்கே பிடிக்காம காரி திப்பிட்டு காலை விட்டு அழைச்சிட்டு போயினே இருப்பேன். அழகு மனசு சம்பந்தப்பட்டது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எதுவும் இல்ல நினைக்கிறவனா? உங்க பலம், இயற்கையோட நீங்க நெருக்கமா வாழற வாழ்க்கை, இதெல்லாம் எனக்கு புதுசா இருக்கு. இது மரியாதையா இல்ல காதலான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஒருவேளை நம்ம உயிரோட கரைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் யோசிப்போம். இது என்னோட அன்பளிப்பு, இதுல பூத்தையல் நானே பண்ணது. எனக்கு யாரோ தூரத்துல பேசிக்கிட்டு இருந்த மாதிரி கேட்டுச்சு. நல்லா காதலாம் பேசுனதா? என்ன பிறகு காலத்துலதான் தெருக்கல இருந்து வடக்க போவோம்.